ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த புகை மூட்டமா இருக்கிறதுல இருந்து தெரியல நான் எதுல இருந்து பேசுறேன்னு. என் ஃப்ரிட்ஜ்ல இருந்து. ஃப்ரிட்ஜ்ல இருந்து பேச முடியாது. ஃப்ரிட்ஜ்ல இருந்து பேசுறோம். இப்போதைக்கு அப்படி வச்சுக்காங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து பேசுறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? வாட்ஸ் இன் மை ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜ் டோர். ஏ போன கமல் வாகுக்கு நிறைய லவ் கொடுத்துருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டுங்க. வாங்க நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். டாட்டா. என்ன என்ன ஐட்டங்களோ, டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். ஓகே, நாம இப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுதான் என் ஃப்ரிட்ஜ். இதுதான் என் ஃப்ரிட்ஜ். சோ இது வந்து ஏ ஏ மூஞ்சே காட்டாதடா, ஃப்ரிட்ஜே காமி. ஏ மூஞ்சே ஃப்ரிட்ஜே காமி. இது வந்து ஃப்ரிட்ஜ், இது வந்து ஃப்ரீசர். இங்க வந்து டெம்பரேச்சர்லாம் இருக்கும். இது 2 டிகிரிஸ் இது 14 டிகிரிஸ் ஏ இது வந்து படிய தெரியாத மாதிரி நான் சொல்றேன். அப்புறம் வந்து பிஹைண்ட் கேமரா வந்து என்னோட தம்பி. அப்புறம் இவன் வந்து புதுசா ஒரு ஆள் சேர்த்திருக்கோம், இவன் தான் ஹரி. ஓகே, இப்ப வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்கு போறோம். இப்ப வந்து இதான் ஃப்ரிட்ஜு. இந்த டப்பா மாதிரி ஒண்ணு இருக்கு, அது அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இப்படி அமுக்கணும். என்னடா வர முடியுது? அமுக்கணா இந்த மாதிரி பார் மாதிரி தெரியும். உண்மையான பார்லாம் இல்ல, இந்த மாதிரி நிறைய ஜூஸ் எல்லாம் வச்சிருப்போம். எனக்கு பிடிச்சது முகமுகு ஜூஸ். இது வந்து மேங்கோ ஃப்ளேவரு, அப்புறம் வந்து இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு, இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ். அப்புறம் இன்னொன்று வந்து இங்கே வந்து இங்கே கோகோ ஜெல், கோகோனட் ட்ரிங்க். A few moments later. அதுதான் இப்போ வந்து இது இந்த ஃப்ரிட்ஜோட மினி பார் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து மெயினான ஃப்ரிட்ஜுக்கு நம்ம போக போறோம். ஆமா, இதுதான் வந்து ஃப்ரிட்ஜு. இது வந்து டாப் கார்னர்லேருந்து ஆரம்பிப்போம். டாப் கார்னர்ல அவ்வளோ பெருசா ஒன்றும் வைக்கல, வெறும் இந்த சாக்லேட் சீஸா. நானும் இதை பார்த்தது இல்லை. இது அப்புறம் வந்து இது இன்னொரு சீஸு, இது வந்து இன்னொரு சாக்லேட். இங்க பாத்தீங்கன்னா நிறைய முட்டை. என்னதான் வந்து நான் வந்து வெஜிடேரியனா இருந்தாலும் என் வீட்டுல முட்டை சாப்பிடுவாங்க, ஆனா நான் சாப்பிட மாட்டேன். அதனால அவங்களுக்காக முட்டை. அப்புறம் வந்து இது வந்து நம்ம இப்ப மினி பார் பார்த்தோம் இல்லையா, சப்போஸ் ஃப்ரிட்ஜ் திறந்து அப்படி எடுக்கணும்னா கூட இந்த டோர் திறந்து இந்த இதுல இருந்தே எடுத்துக்கலாம். ஐ இது வந்து சாசஸ். ஐயோ, ஃப்ரிட்ஜ் மணி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இது வந்து என்ன சாஸ்ன்னு எனக்கு தெரியாது. என்ன சாஸ்? வினேகரே, வினேகரி சாஸ். அப்புறம் வந்து இது வந்து ரோஸ் ஷர்பத்து. அப்புறம் இது வந்து ஃப்ரெஞ்சு ட்ரெஸ்ஸிங்கு. இந்த ஹெல்த்தியான ஆளுங்கள்லாம் போடுவாங்கல்ல, எதுக்கு இந்த ஹெல்த்தி சாப்பாடோட இதெல்லாம் இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்புறம் வந்து லெமன் ஷர்பத்து, சோயா சாஸ், சில்லி சாஸ், இது என்னது, ஏதோ சாக்லேட் ஸ்ப்ரெட்டு, வினேகர். அடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜோட மெயின் பக்கம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவோட சுகர் ஃப்ரீ ஜாம். இது அடிச்சுனே இருக்கா, என்னடா பண்றது? மூடிட்டு தரேன். சரி, மூடிட்டு தரப்பா, அப்பதான் நம்ம கரண்ட் சேமிக்க முடியும். ஓகே, இப்ப திருப்பி தரப்பா. இப்ப வந்து இது வந்து ஹாலபெனியோ டிப். இது எல்லாரும் ஜலபெனியோ ஜலபெனியோ சொல்லுவாங்க, ஆனா அதோட ஸ்பெல்லிங் என்ன, சீ அதோட ப்ரொனன்சியேஷன் என்ன, ஹாலபீனோ, ஹாலபீனோ சீஸ் டிப். அப்புறம் வந்து இது வந்து சால்சா. ஐயோ, சால்சா இது நாச்சோஸ்க்கு சாப்பிடலாம். அப்புறம் வந்து இது வந்து வெஜ் சில்லி மயனீஸ், இது வந்து சாண்ட்விச்சில் எல்லாம் போடலாம், பர்கரில் போடலாம். அப்புறம் இது வந்து ஷிப்போட்டில் சாஸ். இதுவும் வந்து பின்ன இது எல்லாரும் ஜலபீனோ ஜலபீனோ சொல்லுவாங்க, ஆனால் அதோட ஸ்பெல்லிங் என்ன, சீ அதோட ப்ரொனன்சியேஷன் என்ன, ஹாலபீனோ. காசுண்டியாண்டா, காசுண்டியா
காசுண்டின்னு போட்டிருக்கீங்க. என்னது இது? ஓ, மஸ்டர்ட் சாஸ். காசுண்டி வந்து பிராண்டு. ஆ, இது இன்னொரு இன்டர்நேஷனல் பிராண்டு. கோடை பார்மசான் சீஸ். ஆ, அப்படிதான். ஆ, இது வந்து ப்ளூபெரி ஜாம். இதுவும் பிரெட்டுக்கெல்லாம் போடுவாங்க. வேணும்னா நம்ம நக்கிக்கலாம். எல்லாருக்கும் உலகமாக ஃபேவரட் நியூட்டல்லா. அப்புறம் வந்து இது என்னதுரா? பால் கூட போடுவாங்க. இது இது வந்து சீஸ் கார்லிக் மயோனீஸ். டாப் டக்கர்லாம் ஓவர் ஆயிடுச்சு. இது வந்து இது இன்னொரு டைப் ஆஃப் சாசஸ், பெரி பெரி சாஸ். அப்புறம் வந்து சீஸ் சிப்போட்லே சாஸ், இன்னொரு சாஸ். அப்புறம் வந்து தந்தூரி சாஸ். அப்புறம் வந்து செஷ்வான் கார்லிக் சாஸ், பெரி பெரி கேச்சா. ஐயா, இதுதான் வந்து இன்னொரு பாக்கெட் ஃபுல்லா கோகனட். உனக்கு வேணுமா? இல்லை, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீட்சா கூட போடுவாங்க. வெறும்னா கூட சாப்பிட்டுக்கலாம். சாலட்ல எல்லாம் போடுவாங்க. ஆனால் வந்து இது ஏன் யாரும் சாப்பிட மாட்டேன்றாங்கன்னு தெரியல. ஏன் இது ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளாக இருக்குது. ஐ திங்க் எக்ஸ்பைரி டேட்டு கூட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். இது வந்து அம்மாவுக்கு. ஆ, இது எதுக்கு தான் அது? இது என்னது? சாப்பிட்டு சாப்பிட்டு ஏதாவது சாக்லேட் மாதிரி தான் தெரியுது. நல்லா இருக்கா? சூப்பர் சூப்பர் டேஸ்ட். கொடு கொடு கொடு. இந்தா ஃபில்டர் காபி சாக்லேட். உனக்கு என்ன டேஸ்ட் இது வந்து? ஐயோ, என்னடா இப்படி கசக்குது? உனக்கு என்ன டேஸ்ட்? ஐயோ, எல்லாம் இந்த அம்மா தான் அப்படி வாங்கி வச்சுப்பாங்க. இது வந்து பெல்ஜியன். ஓகே, இது வந்து பெல்ஜியன் சுகர் ஃப்ரீ சாக்லேட். இது அம்மா பாக்கு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த, யார் இந்த இட்லியை மிச்சம் வச்சான்னு தெரியல. எதுக்கு இந்த இட்லி இங்கே இருக்குடா? நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிடல. இது வந்து இந்த என்னது, ஒரு நிறைய குழம்புகள்லாம் மிஞ்சி போனா அது டைரக்டா ஃப்ரிட்ஜுக்கு தானே வரும். அந்த மாதிரி இந்த குழம்புகள்லாம், நான் அந்த குழம்புகளை அப்படியே டிஸ்டர்ப் பண்ண வரேன். ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜ் எப்பயாதான் வந்து கிளீன் பண்ணுவாங்க. அதனால வந்து இந்த குழம்புகள்லாம் கொட்டாம இருக்க, நான் ஒரு மெஸ்ஸி இது. அதனால இந்த குழம்புகள்லாம் கொட்டாம இருக்க. இது வந்து ஒரு இது அஞ்சு டப்பானா, அஞ்சு பிடிச்ச மாதிரி. இது வந்து வெண்டைக்காய், இது வந்து சாம்பார், இது வந்து ரசம், இது வந்து பொரியல், இது வந்து இது மேலே ஒரு துண்டு இட்லி, அவ்வளோதான். அப்புறம் இது கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து போமோக்ரானேட்டு, இது வந்து சீதாப்பழம், ஃப்ரூட்ஸு, ஆப்பிள் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வைப்பாங்க. அப்புறம் வந்து இது ஃபுல்லாக காய்கறிகள். உங்களுக்கு காய்கறினா என்னன்னு தெரியும் தானே? வே இங்கே வந்து இங்கே வரலாம். இங்கே வந்து வெங்காயம், தக்காளி, ட்ரம்ஸ்டிக்கு, முருங்கக்காய், வெங்காயம். ஐயோ, அப்போ இது என்னடா? ஓ, குட்டி வெங்காயம். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட்டு, பீன்ஸா பச்சை மிளகாய, பீன்ஸ் தான் நினைக்கிறேன், பச்சை மிளகாய், சாரி சாரி. இது லெமனு. அப்புறம் இது வந்து பட்டாணி, இது வந்து கேரட்டு, அப்புறம் வந்து பொட்டேட்டோ, அவ்வளவுதான். அப்படியாக நம்ம ஃப்ரிட்ஜ் முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃப்ரீசர். வாங்க, ஃப்ரீசருக்கு போவோம். வண்டி எடு ஃப்ரீசர் போவோம். இதுதான் ஃப்ரீசரு. ஃப்ரீசர் தான் நம்மளுக்கு இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச இடம். நான் மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஐஸ்கிரீம். யாரும் என்னை வந்து சபிக்காதீங்க, ஏன்னா ஐஸ்கிரீம் இருக்கிறதுனால. இது வந்து இது என்னம்மா? என்ன இது வந்து ஃப்ரோசன் ஸ்மைலி பொட்டேட்டோ,
அப்புறம் இது வந்து பரோட்டா மாவு, அப்புறம் இது வந்து பரோட்டா மாவு இல்ல பரோட்டா. அப்புறம் இது என்னது, இது என்னதுரா? ஓ, இஞ்சி இஞ்சி இங்க போடுற மிக்ஸ். இது என்ன இது, இங்க பாருங்க மக்களே, இது என்னன்னு மட்டும் எனக்கு பார்த்து சொல்லுங்க. இது என்னன்னு மட்டும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது என்ன, வாட் இஸ் திஸ் அப்படின்னு நான் கேட்பேன். இது என்னன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. இது வந்து பீட்டு, அப்புறம் இது வந்து ரவா பொடி, அப்புறம் இது வந்து கோகனட் பால் பொடி, பாஸ்மதி காமாட்சி நேரம் போட்டிருக்கிறோம். ஆனால் என்னன்னு தெரியல, கடலை மாவா இருக்கும், மஞ்சள் கலர்ல இருக்கு. அந்த அளவுக்கு கறி வந்துச்சு. இது என்னதுரா, வெந்தயம்? ஏய், ஸ்ப்ரவுட்ஸ். ஸ்ப்ரவுட்ஸா? ஏய், இது இல்ல 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 மக்களே, இது என்னன்னு சொல்லுங்க மக்களே. இது என்னதுன்னு தெரியல, குச்சி குச்சியா இருக்குல்ல. இதுதான் வந்து ஐஸ்கிரீம் பண்ணக்கூடிய குச்சி. இதுல வந்து டப்பா என்ன, இது வந்து ஐஸ்கிரீம் பண்ணா இதுல ஃபிக்ஸ் ஆகும்போது, இதுல வந்து ஜூஸ் போட்டுக்கிட்டு இதுல இப்படி வச்சோம்னா, ஃப்ரீசர்ல வச்சோம்னா இது ஐஸ்கிரீமா மாறிடும். குச்சி ஐஸ்கிரீமா இரு. இது ரெண்டும் ஃபலூடா மிக்ஸ். ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பா நான் ஃபலூடா பண்ணுவேன். அப்புறம் இது வந்து இதுதான் ஆட்டா, அப்புறம் இது வந்து பானிபூரி மசாலா, அப்புறம் ஜெல்லி, அப்புறம் வந்து பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து ஜெலாட்டின், இன்னொரு வீடியோ